ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல், பாதாம் பருப்பு சாப்பிட்டா நல்லது, பிஸ்தா பருப்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, முந்திரி பருப்பு வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது, இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா, இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளை விட சிறந்தது ஒண்ணு இருக்குங்க. இந்த வீடியோல பாத்தீங்களாலே உங்களுக்கு தெரியும், இது பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதாங்க வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பருப்புல வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளை விட ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குங்க. இது வந்து பல பேருக்கு வந்து தெரியாது, தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து வணிக நோக்கத்தால வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கா, இல்ல வந்து ஏதோ ஒரு நோக்கத்தால வந்து தவறான தகவல் வந்து பரப்பப்பட்டிருக்கா தெரியல. ஆனாலும் வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு, அது ரொம்ப சர்வசாதாரணமா வந்து இந்தியாவில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இருந்தாலும் வந்து அந்த உணவுப் பொருள் சாப்பிட்றதுனால ஏற்படுற ஆரோக்கியம் வந்து என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியாததுனால அதை வந்து யாரும் வந்து விரும்புறது இல்லை. பொதுவாகவே வந்து வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா வேர்க்கடலை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கொழுப்பு உண்டாயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா அதுக்கு வந்து எந்த ஆதாரமும் அறிவியல் பூர்வமான முடிவுகளும் இருக்கிற மாதிரி தெரியலங்க. என்னதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருந்தாலும், நவீன காலத்துல வந்து இருந்துட்டு இருந்தாலும், நோய்களோட தாக்கமும் ஆரோக்கியமும் சீரா இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாங்க, நம்ம வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து ஒரு விஷயத்துல நடந்திருக்கு, அதாவது நம்மளுடைய உணவு பழக்கத்துல. நம்மளுடைய உணவு பழக்கம் வந்து உணவே மருந்து அப்படின்ற வாசகத்துக்கு ஏத்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய உணவு பழக்கம் வந்து இருந்தது. இப்ப இருக்கா அப்படின்றது தெரியல. இருந்ததுனால பலகள்ல இருந்து வந்து நம்ம பாதுகாப்பா இருந்தோம், ஆரோக்கியமான வாழ்வை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து வணிக நோக்கமா ஏதோ ஒரு நோக்கம், சரியான உணவு முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. உணவு முறைகளை வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணாலே வந்து பல நோய்கள்ல இருந்து வந்து நம்ம வெளிவந்துடலாம். சரி, இந்த நிலக்கடலை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து பாதாம் பிஸ்தா பருப்புகளை வந்து சாப்பிடுவோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இந்த நிலக்கடலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து போலிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது கர்ப்பமானவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உடனே வந்து போலிக் டேப்லெட் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து கர்ப்பிணிகளுக்கு வந்து அவசியமான ஒரு அமிலம், அந்த அமிலம் வந்து இந்த நிலக்கடலையில வந்து இருக்குங்க. ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு வந்து கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்ல, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல புதிதா திருமணமானவங்க, எல்லாருமே வந்து தாராளமா வந்து வேர்க்கடலை வந்து சாப்பிடுங்க. இந்த வேர்க்கடலை சாப்பிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கு, கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் இயற்கையாக இருக்கிற ஒரு சொல்யூஷன் இந்த வேர்க்கடலைங்க. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சது பாருங்க. இப்ப இருக்கிற வந்து 70% பெண்களுக்கு வந்து கருத்தரித்தல வந்து பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காக வந்து அவங்க பண்ணாத வைத்தியமே இல்ல. இந்த நிலக்கடலைய வந்து சாப்பிடுங்க, அதாவது வேர்க்கடலைய சாப்பிடுங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சிம்பிளா வந்து வெளியே வந்துடலாங்க. இந்த தகவலை வந்து முடிஞ்ச அளவு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நிலக்கடலையை வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, பித்தப்பைக்கல் அப்படின்றது வந்து உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 20 வருஷம் தொடர்ந்து நிலக்கடலைய சாப்பிட்டவங்க கிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு முடிவை வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்காச்சும் பித்தப்பைக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தவறாம சாப்பிடுங்க. அடுத்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து நிலக்கடலை சாப்பிட்டா வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா கொழுப்பு சேரும், குண்டாவாங்க அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. அதுவும் வந்து இதுல இருக்கிற கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த நிலக்கடலையில வந்து ஒமேகா 3 அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கு, அதுவும் வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. 100 கிராம் நிலக்கடலையில வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். கார்போஹைட்ரேட், நார் சத்து, கரையும் கொழுப்பு, புரதம், டிரிப்டோபான், ஸ்ட்ரியோனின், ஐசோலூசின், லூசின், லைசின், குளுட்டாமிக், கிளைசின், விட்டமின் B1, B2, B3, B2, B6,
சி இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அடுத்து கால்சியம், காப்பர், இரும்பு சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாக சத்து, தண்ணீர் சத்து. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இவ்வளவு சத்துக்கள் வந்து இந்த நிலக்கடலையில வந்து இருக்கு. அதனால வந்து தவறாம சாப்பிடுங்க. குறிப்பா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சிறந்த உணவு வந்து இந்த வேர்க்கடலை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேருக்கு இது தெரியும் அப்படின்றது தெரியல. சோ தவறாம வந்து பாதாம் பிஸ்தா சாப்பிடுறீங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சாப்பிடுவீங்க அப்படின்றத நம்புறேன். பார்க்கலாம், நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த தகவலை வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.